வெல்கம் டு ஷோ டைம். இன்னைக்கு நம்மளோட ஷோ டைமில் ரொம்பவே சிம்பிளாக பிரெட் பீஸா எப்படி பண்ணலான்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆட உடனே ஆனியன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண அவசியம் இல்லை, இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனியன் லைட்டாக வதங்கட்டும் அந்த ஆயிலில். இந்த டைமில் நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேம் ஆனியன் சைஸில் இதையும் கட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப நேரம் டீப்பாக நம்ம வதக்க வேண்டாங்க, ஏன்னா லைட்டாக வதக்கினா போகிறோம், அப்போ தான் அதனோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அண்ட் இதில் வந்து நான் இப்போது ரெசிபிக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இது ரெண்டும் வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து ஒன்று போதும், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் வந்து துருக்கி வச்சுருக்கேன். அண்ட் பீன்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதிலே வேணுனாலும் நீங்கள் பச்சை பட்டாணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் சூப்பராக வந்து நம்ம வீட்டிலே வந்து பிரெட் பீஸா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இது ரொம்ப ஈஸி, உங்களோட கிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வேணுன்னா ஸ்வீட் கார்ன் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஹெல்தியானது, இது வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் ரெண்டுமே எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக வந்து மீல் மேக்கர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மீல் மேக்கரோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் தென் மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெட் சில்லி பவுடர் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறதால சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் எப்படி பண்ணலான்றது நெக்ஸ்ட்டு பிரெட் யூஸ் பண்ணி எப்படி பீஸா ரெடி பண்ணலான்றதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ வந்து லாக்டவுன் டைமில் எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கல, ஸோ அதனால் இந்த பிரெட்டும் கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். நீங்கள் பெரிய பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. ஸோ இப்போ பிரெட்டு வந்து நான் அந்த பட்டரில் வச்சுட்டேன், பேனில் வச்சுட்டு
टोमेटो केचप वो फर्स्ट नम्ब अप्ले पन्निरलाम वन साइड நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி சட்னியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ப்ளஸ் ரெட் சில்லி சட்னி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியாச்சு. அண்டு நம்ம பிஃபோரே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து இது மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்ச போதும். இந்த மசாலாவோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது மேலே வந்து நான் ஆல்ரெடி சீஸ் வந்து இந்த மாதிரி துருக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இது சூப்பராக வந்து பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுனா ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.